யூடியூப் விவசாய நேயர்களுக்கு வணக்கம். நான் யூடியூப் விவசாயியோட டெக்னிக்கல் டீமோட அட்மின் தாமோதரன் பேசுகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நிலக்கடையில் களைக்கொல்லி பற்றியான ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். டூபாண்ட் டவ் கொட்டிவா இந்த கம்பெனியோடைய ஸ்ட்ராங் ஆம் அப்படின்ற ஒரு களைக்கொல்லி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராங் ஆம் அப்படின்ற களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நிலக்கடையில் போட்டதுலேருந்து நிலத்தில் போட்டதுலேருந்து ஒரு ஜீரோ அன்னைய நாளில் இருந்து மூணு நாளுக்குள்ளே, அதாவது ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு, இது மூணு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த களைக்கொல்லியை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த களைக்கொல்லி உபயோகப்படுத்துறதால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த களைக்கொல்லி உபயோகப்படுத்துறதால அப் டு 40-45 நாள் வரைக்குமே அந்த வயலில் நம்மளால் மற்ற களைகளை பார்க்க முடியாது. இந்த களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிமெத்தாலின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கலர் மருந்து வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. மஞ்சள் கலர் மருந்துனா விவசாயிகிட்ட பொதுவாக நல்லா தெரியும். அந்த பெண்டிமெத்தாலின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1 லிட்ரு. இந்த மருந்து ஸ்ட்ராங்காம் அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே 12.4 கிராம் தான். இது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஷாம்பு பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, ஏன்னா பொருள் சின்னதாக இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்படி கலக்கிறது, ஸ்ப்ரேயர் கலக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டப்பா அளவு டப்பா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணணும். ஒரு இடம் விடாமல் மெதுவாக பேட்டரி ஸ்ப்ரேயரில் வீ நாஸ்லோ கோன் நாஸ்லோ போட்டு தான் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைச்ச நாளுக்கு அடுத்த நாள் அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். மண்ணில் ஈரப்பதம் கம்பல்சரி ஈரப்பதம் இருக்கணும். இதை உபயோகம் போது நல்ல ஈரப்பதம் இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ராங்காம் களைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் முக்கோணம் வந்து இருக்கிறதால இது மண்ணுக்கோ பூமிக்கோ மற்ற எதுக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த களைக்கொல்லி உபயோகத்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொதல் களையை கொட்ட தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ணணும்னா, மண்ணுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி படிஞ்சதால களை முளைக்கும் போசல அது முளைக்கிற தருவாயிலே அப்படியே கருகிடும். அதனால் முளைக்க முதல் களை வந்து நம்ம வெட்ட வேண்டிய தேவை கிடையாது. இதனால் நம்மளுக்கு ஆட்கூலியும் மிச்சமாகுது. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200-250 ரூபா டிபெண்டிங் அப்பான்ட்டு அவங்க இடத்த பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்கூலி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வெட்டணும்னா நம்மளுக்கு 20-25 ஆள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது மூலமா ஒரு 6000 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது மண்ணுக்கோ செடிக்கோ எந்த பாதிப்பும் வராது. இப்போ ஒரு சில நம்ம போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அடிச்சிருப்போம், ஒரு சில இந்த பர்ஷூட்லாம் அடிக்கும் போதுல பார்த்திங்கன்னா பின் அது ஒரு 15-20 நாள் வரைக்கும் அடிப்போம். அது அடிக்கும் போது என்ன ஆகுனா, ஒரு சில டைமில் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் என்ன ஆகுனா பயிரே ஒரு மாதிரி மஞ்சளாக மாறி உக்காந்து அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கும். இந்த களைக்கொல்லியில் அந்த பிரச்சனை வராது. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு 12.4 கிராம் பேட்டரி ஸ்பேயர் இல்லை கை ஸ்பேயரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நன்றி. இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம்.